எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி, தேவனோடு கூட நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில பெர்ஃபெக்டாக நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருடைய வழிகளில நாம் நடக்கிறதுல கவனமாய் இருக்கிறது அவசியமாய் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து அவர் எப்படி நடந்தாரோ, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நடக்கிறீங்களா? உங்களை வந்து நீங்க இப்பொழுது சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நீங்க கிறிஸ்துவுக்காக நிலைத்திருந்து நீங்க நிலைத்திருக்கும் பொழுது இந்த மூன்று காரியமும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். முதலாவது காரியம் மறுரூபம், இரண்டாவதாக நம்ம பார்த்தோம் தேவ சாயலை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் மலை மேல் ஏறுகிற அனுபவம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும், தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்திலே நடந்தாரோ அதே போல நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். ஹல்லேலூயா.